அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடநூலில் இயல் ரெண்டில் உள்ள திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற செய்யுளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம். இந்த திருமலை முருகன் பல்லு எழுதினவர் யார் அப்படின்னா, பெரியவன் கவிராயர். கீழே உள்ளத கவனி, திருநெல்வேலி மாவட்டம், குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்புலி பட்டணம். இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. குன்றின் மேலுள்ள முருக கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ளது. இந்நூலில் களித்துறை, களிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன. இந்நூல் பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பல்லு எனவும் வழங்கப்படுகிறது. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இவரின் காலம் 18ஆம் நூற்றாண்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திருமலை முருகன் பல்லு பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா, நல்லாவே தெரியும், முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் எங்கே இருக்காரு அப்படின்னா, குற்றாலத்துக்கு பக்கத்தில் உள்ள பண்புலி பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊரில், அங்கே உள்ள ஒரு சிறு குன்றின், குன்று அப்படின்னா மலை, அந்த மலையின் மேலுள்ள முருகப்பெருமானை பாட்டுடை தலைவராக கொண்டு இந்த செய்யுளானது இயற்றப்பட்டுள்ளது. இந்நூலில் களித்துறை, களிப்பா, சிந்து இப்படி நிறைய பா வகைகள் என்ன பண்ணியிருக்கு, விரவி வந்துள்ளது. விரவி அப்படின்னா கலந்து வந்துள்ளன அப்படின்னு பார்க்கோம். இந்த நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னா, பல்லிசை, திருமலை அதிபர் பல்லு, இது இந்நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். இதை 2 மார்க்கில் என்ன பண்ணுவான், கேட்பான். இந்த திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் உனக்கு தெரியும், பெரியவன் கவிராயர். இவரின் காலம் பார்த்த அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. இதுதான் ஆசிரியர் குறிப்பு. இப்போ நம்ம செய்யுளை பார்க்கறதுக்கு முன்னால நுழை முன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதை முதல்ல பார்த்துடலாம். அதை நீ வாசிச்சு பார்த்த அப்படின்னா உனக்கு புரியும். உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பல்லு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும். நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பர். வேளாண்மை இலக்கியமான பல்லு அரிய பல செய்திகளின் கருவூலமாக விளங்குகிறது. இப்போ நீ இது பார்த்த அப்படின்னா, பல்லு அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இப்போ 96 வகை சிற்றிலக்கியங்களில் வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த தூது, பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி இப்படி நிறையா இருக்குது. அதில் இந்த பல்லுவும் ஒன்று அப்படின்னு பார்க்கோம். இந்த திருமலை முருகன் பல்லு, அதாவது பல்லு அப்படின்னாலே என்ன அப்படின்னா, உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவது தான் இந்த பல்லு இலக்கியத்தின் முக்கியமான நோக்கம். உழவர் உழத்தியர் அப்படின்னா யாருன்னு உனக்கு தெரியும், விவசாயம் பண்ணுறவங்க தான் யார், உழவர் உழத்தியர். அப்போது நெல் வகையை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், எண்ணிடலாம். ஆனால் இந்த பல்லு வகையை நம்மளால் எண்ண முடியாது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. விவசாய இலக்கியமான இந்த பல்லு வந்து பல செய்திகளை நமக்கு கொடுக்கின்றது அப்படின்ட்டு பார்க்கோம். இப்போ நீ பார்த்த அப்படின்னா, இந்த செய்யுளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் நுழை முன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அதில் ஒரு 4 வரி இருக்குது, அதை கவனி. உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலை முடிவு செய்கிறது. இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி மழை துளி. மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. சூழியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் உயிர்களின் இருப்பை எது முடிவு செய்கின்றது அப்படின்னா, இயற்கை. இன்றைய காலகட்டம் இல்லை, எப்போதுமே உயிர்களோட இருப்பை இந்த பூமியில் முடிவு செய்வது என்ன அப்படின்னா, இயற்கை சூழல் அப்படின்னு பார்க்கோம். இந்த இயற்கைக்கும் மனிதராகிய நமக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு என்ன அப்படின்னா, மலைத்துளி அப்படின்னு பார்க்கோம். இந்த மலைத்துளி மண்ணில் விழும்போது மண்ணில் இருக்கின்ற அக்ரிணை உயிர்கள் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, மலர்கின்றன. மனிதராகிய நமக்கும் மலையானது மகிழ்ச்சியை தருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒரு சூழியல் மாற்றத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அவலத்தை காட்சிப்படுத்துவதாக இந்த செயல் பகுதியை நமக்கு ஆசிரியர் படைத்திருக்கின்றார்.
இப்போ நம்ம செய்யுள பார்க்க போறோம். இந்த திருமலை முருகன் பள்ளில இரண்டு தைப்பின் கீழே உனக்கு செய்யுள கொடுத்துருக்காங்க. ஒன்று வடகரை நாடு, இன்னொன்று தென்கரை நாடு. இந்த வடகரை நாட்டில் என்னென்ன வளங்கள் இருக்கு, முருகப்பெருமான் அங்கே எப்படி இருக்காரு, அந்த சிறப்புகளை பத்தி முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். அதனால பாடலை நல்லா கவனி. மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும், சலச வாவியில் செங்கையல் பாயும், தரளம் ஈஞ்சவென் சங்கையல் மேயும். மலரில் ஆரளி இந்துளம் பாடும் அப்படின்னா வடகரை நாடு ரொம்ப செல்வ வளம் மிக்கது, இயற்கை வளம் மிக்கது. அப்போ அந்த வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கின்ற வண்டுகளானது இந்தளம் அப்படிங்கிற ஒரு பண்ணை என்ன பண்ணுமா, ரீங்காரமிட்டு பாடும் அப்படின்னு சொல்கிறாரு. மடை இடங்கனி வந்துளம் ஆடும், அப்போ அங்கே உள்ள அந்த குளத்தில் உள்ள மீனை பிடிச்சு சாப்பிட்றதுக்காக உள்ளான் பறவை அப்படின்னு ஒரு பறவை இந்த வண்டோட சத்தத்தை கேட்டு வாய்க்காலில் கெட்டப்பட்டிருக்கின்ற படகுகளில் உள்ள சங்கிலியில் வாழை ஆட்டிட்டு என்ன பண்ணுமா, அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்கிறாரு. இதுதான் இந்த ரெண்டு வரிக்குள்ள பொருள். மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும், சல்லச வாவியில் செங்கையல் பாயும், தரளம் ஈஞ்சவென் சங்கையல் மேயும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சல்லச வாவியில் செங்கையல் பாயும் அப்படின்னா அங்கு உள்ள தாமரை தடாகத்தில் மீன்கள் என்ன பண்ணுமா, துள்ளி துள்ளி பாய்ந்து விளையாடும். தரளம் ஈஞ்சவென் சங்கையல் மேயும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அந்த இடத்துல முத்துக்களை ஈஞ்ச வெண்மையான சங்குகள், அதாவது அந்த இடத்துல வெண்மையான சங்குகளானது பரவி காணப்படுகின்றன அப்படின்னு பார்க்கோம். முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் அப்படின்னா முத்து எங்கேருந்து வரும் அப்படின்னா சங்குக்குள்ளேருந்து தான் வரும். அப்போ அந்த இடங்கள் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா முத்துக்களும் இருக்குது, சங்குகளும் காணப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ இந்த நாலு வரி உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும், சலச வாவியில் செங்கையல் பாயும், தரளம் ஈஞ்சவென் சங்கையல் மேயும். அந்த வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கின்ற வண்டுகள் இந்தளம் அப்படிங்கிற ஒரு பண்ணை என்ன பண்ணும், பாடும் அப்படின்னு பார்க்கும். மடை இடங்கனி வந்துளம் ஆடும் அப்படின்னா அந்த பாட்டோட சத்தத்தை கேட்டுட்டு அங்கே உள்ள குளத்தில் உள்ள மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக உள்ளான் பறவை அப்படின்னு ஒரு பறவை அங்கே உள்ள வாய்க்காலில் கெட்டப்பட்ட அந்த படகுகளுக்கு இடையே உள்ள சங்கிலியில் வாழை ஆட்டிக்கொண்டு என்ன பண்ணியிருக்கோம், அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சலச வாவியல் செங்கையல் பாயும், தரளம் ஈஞ்சவென் சங்கையல் மேயும் அப்படின்னா அங்கே உள்ள தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி விளையாடும், முத்துக்களை ஈன்ற சங்குகள் அங்கே பரவி காணப்படும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்த நாலு வரிய கவனி. குள மின்னார் மழை பெய்யென பெய்யும், குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும், புலவர் போற்றும் திருமலை சேவகன், புகழ்வட ஆறி நாடெங்கள் நாடே. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, குள மின்னார் மழை பெய்யென பெய்யும். குளமின்னார் அப்படின்னா மின்னலை ஒத்த பெண்கள், மழையை பெய் அப்படின்னா என்ன பண்ணுமா, பெய்யும். அது என்ன மின்னலை ஒத்த பெண்கள் அப்படின்னா, மின்னல் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் ஒரு வெட்டு வெட்டிட்டு மறைந்து போய்விடும், அந்த மின்னல் அப்படிங்கிறது உனக்கு மெல்லியதாக காணப்படும். அப்போ அந்த மெல்லிய இடையை உடைய பெண்கள் மழை பெய் அப்படின்னா என்ன பண்ணுமா, பெய்யும். குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் அப்படின்னா மற்றவங்கிட்ட போய் பிச்சை எடுத்து, அதாவது இறந்து உண்ணும் வாழ்க்கையை நடத்தக்கூடிய முனிவர்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அது என்ன ஆகுமா, உண்மையாகும் அப்படிங்கிறத பார்க்கும். புலவர் போற்றும் திருமலை, இந்த தன்மையுடைய திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்கின்றார், வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறத இந்த நாலு வரியில் நம்ம பார்க்கும். இதுவும் உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கேன். குளமின்னார் மழை பெய்யென பெய்யும், மின்னலை ஒத்த பெண்கள் மழையை பெய் அப்படின்னா என்ன பண்ணுமா, பெய்யும். குடங்கை ஏற்பவர், பிறர்ட இறந்து உண்ணும் வாழ்க்கை நடத்தும் முனிவர்கள் என்ன சொன்னாலும் அது என்ன ஆகுமா, உண்மையாகும். புலவர் போற்றும் இத்தகைய சிறப்புடைய திருமலையில
புலவர்கள் போற்றுகின்ற அந்த முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்லி முடிக்கின்றார். இதுதான் என்னது வடகரை நாட்டின் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து தென்கரை நாட்டின் வளத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுலேயும் ஒரு 8 வரி இருக்குது, நல்லா கவனி. ஃபஸ்ட்டு ஒரு 4 வரி உனக்கு நான் எடுக்க. வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன்மாடம் எங்கும் அகில் புகை நாரும், குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும், கோள்முறை மன்னர் மண்டலம் காக்கும். இதில் கா அப்படின்னா தமிழில் சோலை, மஞ்சை அப்படின்னா தமிழில் மயில், கொண்டல் அப்படின்னா தமிழில் மேகம் அப்படிங்கிறது பொருள். இப்போ நல்லா பாரு, வளரும் காவில் முகில் தொகை ஏறும் அப்படின்னா தென்கரை நாட்டில் நீண்டு வளர்ந்த சோலைகள் காணப்படுமா, அந்த சோலைகளில் முகில் தொகை ஏறும் அப்படின்னா மேகக்கூட்டங்களானது தங்கிவிட்டு செல்லும். அப்போ எவ்வளவு செழுமையானது அப்படிங்கிறத நீ நல்லா கவனி. பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும், பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகைகளில் அகிர்புகையோட நறுமணம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா, வீசிக்கொண்டே இருக்கும். அகில் அப்படிங்கிறது வாசனை மிக்க ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சந்தனம் பத்திய மாதிரி அகிலுமே ஒரு வாசனை மிக்க ஒரு பொருள். குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும், இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாட மாளிகைகளை மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து என்ன பண்ணுமா, காக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இறுதி வரி பாரு, 4வது வரி, கோள்முறை மன்னர் மண்டலம் காக்கும், செங்கோல் தவறாத ஆட்சி புரிகின்ற மன்னர்கள் இந்த தென்கரை நாட்டை நீதி தவறாத என்ன பண்ணுவாங்க, காவல் காப்பார்கள். அப்போ இந்த 4 வரி உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன்மாடம் எங்கும் அகில் புகை நாரும், குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும், கோள்முறை மன்னர் மண்டலம் காக்கும். அந்த தென்கரை நாட்டில் உள்ள சோலைகளில் மேகக்கூட்டங்கள் தங்கி செல்லும் அப்படின்னு சொன்னேன், அங்கே உள்ள பொன்னாலான மாட மாளிகைகளில் அகிர்புகையோட நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும், இந்த மாட மாளிகைகளை மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து என்ன பண்ணோம், காக்கும் அப்படின்னு பார்த்தோம். கோள்முறை மன்னர் மண்டலம் காக்கும், செங்கோல் தவறாத ஆட்சி புரிகின்ற மன்னர்கள் இந்த தென்கரை நாட்டை நீதி தவறாத என்ன பண்ணுவாங்க, காவல் காப்பார்கள். அடுத்த 4 வரி பாரு, இள மின்னார் பொன்னரங்கில் நடிக்கும், முத்து ஏந்தி ஆவித்தரங்கம் வெடிக்கும், அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென்னையன் தென் ஆரி நாடங்கள் நாடே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாரு, இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும், இளைய பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், அங்கே உள்ள பொன்னாலான அரங்கங்களில் நல்லா நடித்து விளையாடி சந்தோஷமாக இருப்பாங்க. முத்தி ஏந்திய ஆவித்தரங்கம் வெடிக்கும், இங்கே உள்ள குளங்களில் உள்ள அலைகள் முத்துக்களை என்ன பண்ணுமா, ஏந்தி கொண்டு வரும். அப்படி அலைகளில் வருகின்ற அந்த முத்துக்கள் கரையில் வந்து மோதும்போது சிதறி வெடிக்கும் அப்படின்னு பார்க்கும். அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென்னையன் தென்னாரி நாடங்கள் நாடே. இந்த தன்மையுடைய குற்றாலத்தில் வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை மலரை சூடிய சிவபெருமான் அதாவது முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்கின்றார், வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறத இந்த வரிகளில் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு சொல்லுகின்றார். அப்போ இந்த 4 வரி கூட உனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இளம் மின்னார் பொன்னரங்கில் நடிக்கும், முத்து ஏந்திய ஆவித்தரங்கம் வெடிக்கும், அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென்னையன் தென்னாரி நாடங்கள் நாடே. இளை அதாவது இளைய பெண்கள் அங்கே உள்ள பொன்னாலான அரங்கத்தில் நடித்து விளையாடி என்ன பண்ணியிருப்பாங்களாம், மகிழ்ந்திருப்பார்கள். அங்கே உள்ள குளங்களில் உள்ள அலைகள் முத்துக்களை என்ன பண்ணுமா, ஏந்தி கொண்டு வரும். அந்த முத்துக்கள் கரைகளில் வந்து மோதும்போது சிதறி வெடிக்கும் அப்படின்னு பார்க்கும். இந்த தன்மை உடைய குற்றாலத்தில் வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை மலரை மாலையாக அணிந்த முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு ஆசிரியர் இந்த தென்கரை நாட்டு சிறப்பை என்ன பண்ணுறாரு, பாடி முடிக்கின்றார். அப்போ நான் உனக்கு வடகரை நாட்டின் வளமும் தென்கரை நாட்டின் வளத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன்.
இப்போ நீ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த திருமலை முருகன் பள்ளி செய்யுள்ள உள்ள சொல்லும் பொருளும். உனக்கு நல்லா தெரியும், சின்ன கிளாஸில் அருஞ்சோர் பொருள் அப்படின்னு என்ன பண்ணியிருப்ப, படிச்சிருப்ப. வட ஆரி நாடு அப்படின்னா திருமலை, தென் ஆரி நாடு அப்படின்னா குற்றாலம், ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு, இந்துளம் அப்படின்னா இந்தளம் அப்படிங்கிறது ஒரு வகை பண், இடம்கனி அப்படின்னா சங்கிலி, உளம் அப்படின்னா உள்ளான் அப்படிங்கிற பறவை, சலசவாவி அப்படின்னா தமிழில் தாமரை தடாகம் அப்படின்னு பொருள், தரளம் அப்படின்னா தமிழில் முத்து, கா அப்படின்னா சோலை, முகில்தொகை அப்படின்னா மேக கூட்டம், மஞ்சை அப்படின்னா மயில், கொண்டல் அப்படின்னா மேகம், மண்டலம் அப்படின்னா உலகம், ஆவித்தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுகின்ற அலைகள், அழி உலாம் அப்படின்னா வண்டுகள் மொய்க்கின்ற. இதுதான் எனது இந்த இயல்ல உள்ள சொல்லும் பொருளும். இப்போ நம்ம அடுத்து இலக்கண குறிப்பு பகுபத குறிப்பு இலக்கணம் புணர்ச்சி விதிகளை என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். முதல்ல இலக்கண குறிப்பை கவனி. செங்கையல் வெண்சங்கு அப்படின்னா பண்பு தொகைகள், அகில் புகை அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை, மஞ்சையும் கொண்டலும் அப்படின்னா எண்ணும்மை, கொன்றை சூடு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. உனக்கு தெரியும் என்னென்ன வேற்றுமை தொகை, ஐயால் குயின் அதுக்கன் வேற பண்பு தொகைனா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செங்கையல் அப்படின்னா அதை பிரிக்கும் போது எப்படி பிரிப்ப, செம்மை கூட்டல் கையல், அப்போ இடையில மை விகுதி வந்து தான் அது பண்பு தொகை. இதெல்லாம் நீ சின்ன கிளாஸ்ல என்ன பண்ணியிருப்ப, படிச்சிருப்ப. அடுத்தால பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதை நல்லா கவனி. ஈன்ற இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஈன் கூட்டல் இற்கூட்டல் அ, ஈன் அப்படின்னா பகுதி, இர் அப்படின்னா இறந்த கால இடைநிலை, அ அப்படின்னா பெயரச்ச விகுதி, இறுதியில் ஒரே ஒரு புணர்ச்சி விதி செங்கையல், செம்மை கூட்டல் கயல், ஈறுபோதல் விதிப்படி செம்கூட்டல் கயல், முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற விதிப்படி செங்கயல் அப்படின்னு என்ன பண்ணியது, உணர்ந்தது. இதுதான் என்னது புணர்ச்சி விதி. அதாவது ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு செம்கூட்டல் கயல் அப்படின்னு புணரும், முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற விதிப்படி செங்கயல் அப்படின்னு என்ன பண்ணும், உணரும். இதுதான் என்னது புணர்ச்சி விதி. அடுத்தால நீ பார்த்த அப்படின்னா தெரியுமா அப்படின்னு ஒரு பகுதியில் பல்லு 96 வகை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று, இதுக்கு இன்னொரு பெயர் என்ன, உளத்தி பாட்டு, தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சாரும். ஒன்வரில் என்ன பண்ணலாம் உனக்கு கேட்கலாம், இதையும் நீ என்ன பண்ணிக்கோ தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ செய்யலை முடிச்சுட்டு அதே பாடநூலில் அடுத்த பக்கத்தில் உனக்கு இந்த மாதிரி 2 மார்க் என்ன பண்ணியிருப்பான், கொடுத்துருப்பான், அதையும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள், என்னென்ன நெல் வகைகளை திருமலை முருகன் செய்யுள் உனக்கு கூறுகின்றது அப்படின்னு ஒரு 2 மார்க்கில் கேட்டான் அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்னு பாரு. பைங்குழலால், சீதா போகம், ரங்கஞ்சம்பா, மணல்வாரி, அதிக்ராதி, அரிக்ராவி, முத்துவெள்ளை, புழுகு சம்பா, சொறிக்குரம்பை, புத்தன் வாரி, சிறை மீட்டான், கரும்சூரை, பூம்பாலை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூரப்பாலை, காடை கழுத்தன், மிளகு சம்பா, பனை முகத்தன். இதெல்லாம் என்னது அப்படின்னா திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள். கண்டிப்பாக இதில் உள்ள எந்த நெல் வகையும் நீ என்ன பண்ணியிருக்க மாட்டேன், கேட்டிருக்க மாட்டேன். உனக்கு ஒரு 2-3 தெரியும், உனக்கு வாய்க்குள்ளே எந்த நெல் வகைகள் வருதோ அதில் ஒரு 4 பேரை என்ன பண்ணி வச்சுக்கோ, படித்து வச்சுக்கோ. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே பக்கத்தில் திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் என்னெல்லாம், உழவு கருவிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மாடு வகைகள் என்னெல்லாம் அப்படின்னு பாரு, காரி, தொந்திக்காளை, மால்காளை, மறைக்காளை, மயிலக்காளை, மேலைக்காளை, செம்மறையான், கருமறையான். இது எல்லாமே உனக்கு ஒரு 1 வேர்ட்லேயே உள்ள 2 மார்க்லேயும் என்ன பண்ணுவான், கேட்பான். அடுத்தால உழவு கருவிகள் என்னென்ன உழவு கருவிகள் அப்படின்னு பாரு, கலப்பை, நுகம், பூட்டு, வள்ளைக்கை, உளக்கோல், கொழு கயமரம், கொழு கயமரம், மண்வெட்டி,
வடம். இதெல்லாம் என்னது அப்படின்னா திருமலை முருகன் பல்லு கூறும் உழவு கருவிகள். அப்போ இது ரெண்டையும் பார்த்தாச்சு. அடுத்தால பார்த்தா அப்படின்னா சொற்சுவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உனக்கு கண்காணினா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே என்ன பண்ணலாம் உனக்கு கொஸ்டினில் கேட்கலாம். கண்காணி கண்காணி அப்படின்னா பேச்சு வழக்கில் கண்காணி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. கண்காணம் அப்படிங்கிறது பயிர் தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல். இதுக்கு கண்காணம் அப்படிங்கிறதும் கண்காணம் கண்காணி இப்படி என்னனாலும் இந்த கண்காணியை என்ன பண்ணுவாங்களாம் சொல்லுவாங்க. பொருள் என்ன அப்படின்னா நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படி செய்யப்படும் நெல் அளவு என்பதாகும். கண்காணி என்பது இந்த ஒப்படியை மேற்பார்வை செய்பவரை குறிக்கும். அதாவது இப்போ வயலில் நம்ம விவசாயம் பண்ணுறோம், நெல் அறுவடை என்ன பண்ணிட்டோம், அறுவடை செஞ்சிட்டோம். அப்படி அறுவடை செஞ்சு நம்ம களத்தில் என்ன பண்ணுதோம் கொண்டு வரோம். அதுதான் என்னது அப்படின்னா அந்த கொண்டு வர்றத அந்த நெல் அளவை மேற்பார்வை செய்பவருக்கு தான் என்ன பெயர் கண்காணி, அதாவது கண்காணித்தல். அதுதான் சரியாமா? இப்போ அந்த நெல்லை அறுவடை செஞ்சு வந்ததை அந்த நெல்லோட அளவை கண்காணிக்கிறவர் அதாவது மேற்பார்வையாளர் அப்படிங்கிறவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்காணி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இதோட பொருள் அப்படின்னு பார்க்கோம். அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இயல் ரெண்டில் உள்ள திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற ஒரு செய்யுளை பார்த்து முடிச்சிட்டோம். இதனால் என்ன பண்ணு, நீயும் ஒரு தடவை வாசித்து பாரு. நம்ம இயல் ரெண்டில் உள்ள திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற செய்யுளை பார்த்தோம். அதுக்கு முன்னால் காவியம் அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்குது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆசிரியர் குறிப்பு பார்த்த அப்படின்னா இந்த காவியம் எழுதினது யார் அப்படின்னா பிரம்மில். எப்போ பிறந்தார் அப்படின்னா April 20, 1939 பிறந்திருக்கிறார். எப்போ இறந்தார் அப்படின்னா January 6, 1997 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இறந்திருக்கிறார். இவர் இலங்கையில் உள்ள ஒரு தமிழர் அப்படின்னு பார்க்கோம். இந்த பிரம்மில் அப்படிங்கிற பெயரில் எழுதினார். உண்மையான பெயர் என்ன அப்படின்னா சிவராம லிங்கம். எங்கே பிறந்தவர் அப்படின்னா இலங்கையில் பிறந்தவர். இவருக்கு நிறைய புனை பெயர்கள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா பானுச்சந்திரன், அருப் சிவராம், தருமு சிவராம், இதெல்லாம் இவருடைய புனை பெயர்கள். இவர் செய்யுள் மட்டுமல்லாது புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் இப்படி பல்வேறு தளங்களில் தன்னுடைய திறமையை என்ன பண்ணியிருக்காரு பதித்திருக்கின்றார் அப்படின்னு பார்க்கோம். ஓவியம் சிற்பம் இதிலெல்லாம் கூட என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் மொத்தமாக பிரம்மில் கவிதைகள் அப்படிங்கிற பெயரில் என்ன பண்ணியிருக்கு தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய சிறுகதை தொகுப்பு என்ன அப்படின்னா லங்காபுரி ராஜா. இவருடைய நாடகம் என்ன அப்படின்னா நட்சத்திர வாசி. கட்டுரை தொகுப்பு என்ன அப்படின்னா வெயிலும் நிழலும். இதுதான் ஆசிரியர் குறிப்பு. இப்போ நம்ம செய்யுளை பார்க்குறதுக்கு முன்னால் நுழையும் முன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அதை கொஞ்சம் கவனி. இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். அதன் இடையறாத இருப்பில் வாழ்வு நிரந்தரமாகின்றது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இறகுகள் மொத்தமாக சேர்ந்தால் அதுதான் என்னதான் சிறகு. அப்போ அந்த சிறகுல இருந்து பிரிந்த இறகானது வானத்துக்கும் போகாமல் கீழே நிலத்துக்கும் வராமல் இடையில் என்ன பண்ணிடுது தன்னுடைய வாழ்வை எழுதுகின்றது. அதை தான் இந்த செய்யுள்ள நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செய்யுள நல்லா கவனி. வெறும் 5 வரிகள் தான், உனக்கு இது மனப்பாட பாடல். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. எழுதினது பிரம்மில். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று அப்படின்னா
வானத்துல ஒரு பறவை பறந்துட்டு இருக்கு அப்படின்னா அதோட சிறகுல இருந்து பிரிந்த இறகானது, அதாவது அந்த பிரிந்த இறகு காற்றின் தீராத பக்கங்களில் காற்றடிக்கும் போது மேலே வானத்துக்கும் போகாம கீழே நிலத்திலையும் விழாம இடைப்பட்ட பகுதியில அந்த பறவையின் வாழ்வை என்ன பண்ணுகின்றது, எழுந்துகின்றது அப்படிங்கிறத ஆசிரியர் என்ன பண்றாரு, சொல்றாரு. இந்த ஐந்து வரிகள் மூலமாக நமக்கு என்ன நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, மனிதனாகிய நம்ம, அதாவது நம்மளுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாமே செம்மையா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது அழகாக மாறும். நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு காவியம். அப்போ நம்மளுடைய வாழ்வானது எப்போ அழகா இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உண்மையா இருக்கும்போது நம்மளுடைய வாழ்வும் காவியமாக அமையும். இந்த செயல் மூலம் இதை நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஐந்து வரிகளுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அந்த சிறகுல இருந்து பிரிஞ்ச இறகு ஒரு பறவையினுடைய வாழ்வை நிலத்துக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் எழுதி செல்கின்றது. இதுதான் இந்த செய்யுளோட பொருள். உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இயல் ரெண்டில் இன்னைக்கு இரண்டு செயல்களை பார்த்தோம். அதில் ஒன்று மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பாடலை நீ நல்லா படிச்சுக்கோ.